வந்து ஹெட்லைன் ஸ்ரீ வினயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டண்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த் சார்ட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையா வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு தான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்டில் தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேலே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலே பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேலே சுற்றுது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு, அது ராகு. இந்த ஒளி, ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க, அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிஃபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா இதனால் வரையில் மகர ராசிக்கு ஒரு பக்கம் ஜென்ம சனி, 7.5 சனி நடக்குது. அந்த 7.5 சனியில ஜென்ம சனி என்பது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா என்கிற ஒரு கணக்கு போடுகின்ற வகையில், கணக்கீடு செய்கின்ற வகையில போராட்டம் மிகுந்த வாழ்க்கையாக மகர ராசிக்கு அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு 10% ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 90 பேருக்கு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு 10 பேருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கோ,
தசாபுத்திகள் நல்லா இருக்கோ, பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவாக உள்ளதோ, அல்லது அவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதம், முன்னோர்கள் ஆசிர்வாதம், அது யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, அதில் ஒரு 10% மகர ராசி என்பர்கள் தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர் லெவலில் இருக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய 90% மகர ராசி என்பர்கள் போராட்ட களத்தில், யுத்த களத்தில் வாழ்வதை போல ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை எழுந்திருக்கும் போது, இன்னைக்கு இது எப்படிடா நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறது, நம்ம வாழ்க்கை எப்படி போகும், இது நம்ம இன்னும் எத்தனை நாள் இந்த கவலையை சுமக்கிறது, இது நம்ம கண்டினியூ பண்ணுறதா, இது என்னைக்கு முடிவுக்கு வரும், இது நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி பல கேள்விகளோடு மகர ராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5வது மகரத்திற்கு 5வது வீட்டில் இது நாள் வரையில் இருந்து வந்த ராகு பகவான், அதே போல இன்னொரு 11வது 10வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த கேது பகவான். அப்போ 5, 11 இந்த ராகுவும் கேதுவும் இது நாள் வரையில் மகர ராசிக்கு அமர்ந்து எந்த நன்மைகளையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதோட மட்டுமல்ல, மகர ராசி என்பர்களே, உங்க ராசியில் இருந்த அந்த சனி பகவான், ராசிநாதன் சனி பகவான், எங்க ரிஷபத்தில் இருந்த ராகுவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அந்த சனி ராகு தொடர்பு இருக்கே, அது இன்னும் ஒரு அபரிமிதமான கஷ்டத்தை கொடுத்துருக்கும். நிறைய மகர ராசினர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, போலீஸ் அப்படின்னு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், விவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், ஒரு வீண்பழி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அப்போ அங்குன்றும் இங்குன்றுமாகத்தான் அங்கே வளர்ச்சி, டெவலப்மெண்ட், வெற்றி இதெல்லாம் அமர்ந்திருக்கும். நிறைய பேரை நம்பி ஏமாறுறது, துரோகங்கள் செய்வது, துரோகத்தால் ஏமாறுறது, அப்போ நம்பிக்கை இழப்பது, இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பர்கள் அனுபவ பாடங்களை பெற்றிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி தான் இந்த ராசி கேது பெயர்ச்சி, மகர ராசி அன்பர்களே. 4வது வீட்டுக்கு ராகு வருகிறார். அதே சமயம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு கேது போகிறார். அங்க 10வது வீட்டுக்கு கேது போறதால தொழில் வருமானம், வேலை வாய்ப்பு பாதிக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இல்லை, கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. 10ல கேது இருந்தா தடையை தானே ஏற்படுத்துவார், அந்த பாவம் பாதிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, 10வது வீட்டுக்கு கேது பகவான் சென்றாலுமே கூட உங்க ராசிக்கு 2வது வீட்டுல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த 10வது ஸ்தானத்தை திரிகோண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப குரு பார்க்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட பாவ கிரகமானாலும் அந்த பாவ கிரகத்துடைய தன்மையை குறைத்து விடுகிறார், பாவத்துவத்தை குறைக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். நிறைய நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம், பிசினஸ்ல, உங்க சை தொழில்ல, சுய தொழில்ல எவ்வளோ நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், கால நேரம் வருகிறது. அதே போல ஜாப் சம்பந்தப்பட்டது, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க உத்தியோகம், அது தனியார் உத்தியோகம், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அப்ப பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வம்பு வழக்குகள் குறையும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருப்பீங்க, அல்ல ஒரு இடம் வாங்கி இட பிரச்சனையா இருக்கும், டாக்குமெண்ட் ப்ராப்ளமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. இதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், செய்வனை தோஷங்கள், மந்திர மாந்திரியங்கள், மனக்கவலை, மனக்குழப்பம், ஸோ இது எப்படி எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகாரங்களை பற்றி, பெயர்ச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதை போல இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சீங்கனாக்கா, உங்க துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதுல எல்லாம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள்.
அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சனேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.